வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாருதி ஆமினி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடலு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தோன்னா, எம்ஓ ப்ளஸர் வந்து லாக், அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஓ ப்ளஸர் லாக் ஆகி போச்சு. கீ வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அடித்தா ஒர்க் ஆகிறதுல, வண்டி ஷார்ட் ஆகிறதுல. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கார்பெட்டர் மாடல். இதை வந்து நம்ம எப்படி நம்ம மேனுவல் பண்ணிடலாம், அதாவது பார்த்தோன்னா எம்ஓ ப்ளஸர் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம மேனுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த லாக் சிம்பிள் அவன் ஜோன் ஜெயிருது பார்த்திங்களா, இது வந்து பார்த்தோன்னா எம்ஓ ப்ளஸர் வந்து லாக் ஆகிட்டு, அதாவது பார்த்தோன்னா வந்து சென்சார் வந்து லாக் ஆகிருக்கு, ஒர்க் ஆக மாட்டேங்குது, வண்டி ஷார்ட்டும் ஆகாது. இதை வந்து நம்ம டைரெக்டாக எப்படி ஷார்ட் பண்ணலாம், கஸ்டமருக்கு சென்சரே இல்லாமல் நம்ம எப்படி வண்டி ஷார்ட் பண்ணி வண்டி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்படி நான் டைரெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஒயர் வந்து உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் கார்பெட்டருக்கு வந்து சுவிட்சு ஒன்று இருக்கும், அந்த பெட்ரோல் வால்வு மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சில் வந்து ஒயர் டைரெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கீ எக்னிஷன், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு வந்து நம்ம டைரெக்ட் பண்ணோம். வண்டி டைரெக்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஷார்ட் ஆகும். உங்களுக்கு எப்படின்னு நான் அது பண்ணி கட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக் சிம்பிள் எரிஞ்சு பார்த்தீங்களா, இப்போ அந்த லாக் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி லைட் எரிஞ்சால் வண்டி வந்து ஷார்ட் ஆகாது. இப்போ நான் எப்படி இதான் பார்த்தீங்கன்னா எம்ஓ ப்ளஸர் சென்சரு, அதுக்கப்புறம் நான் கழட்டி விட்டுறேன். கழட்டி விட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆகுதுனால, இப்போ கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா செல் பட்சா ஷார்ட் ஆகாது. இப்போ நான் நார்மலாக நான் டைரெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வண்டி எப்படி ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பண்ண ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் செல் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து இப்போ நம்ம நார்மலாக நம்ம மேனுவல் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஷார்ட் ஆகும். நீங்கள் இதே மாதிரி நார்மலாக பெரிய பட்ஜெட் செலவு பண்ணாமல் சிம்பிளாக வந்து நம்ம ஷார்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி நான் ஷார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாகவே பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லைங்க. சிம்பிளாக நம்ம ஒரு மெத்தடில் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.